புத்தக கண்காட்சி என்பது சமூகத்தில் நடக்கிற எத்தனையோ கண்காட்சிகளைப் போல இன்னொரு கண்காட்சி அல்ல. இது ஒரு மகத்தான அறிவு இயக்கம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிகச்சிறப்பான ஒரு பண்பாட்டு இயக்கம். இன்றைக்கு இது தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருந்த புத்தக கண்காட்சியை அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நடத்த வேண்டும் என்று இன்றைய தினம் நம்முடைய தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு இயக்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சி மட்டுமல்ல, அடுத்த கட்ட நகர்வு. எனவே மிகச்சிறப்பாக புத்தக வாசிப்பாளர்களை அதிகப்படுத்துகிற, வாசிப்பு பண்பாட்டை அதிகப்படுத்துகிற மிக முக்கியமான செயல் வாசிப்பு தான். அறிவு கண்ணை திறக்கும் அறிவு செயல்பாடு தான் பகுத்தறிவை, சமூக அறிவை, சமூகத்தினுடைய பல்வேறு விஷயங்களை நோக்கி கேள்வி கேட்கிற ஒரு பொது சிந்தனையை வளப்படுத்தும். அந்த வகையில் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவு இயக்கம் இந்த இயக்கம் இன்றைக்கு சேலத்திலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்தி திணிப்பு இன்றைய தினம் வந்து அரசியல் சாசன சட்டம் கையளிக்கப்பட்ட நாள். இந்த நாள் குறித்து வந்து மத்திய அரசு இன்றைக்கு வந்து ஒரு கருத்துருவை அனுப்பியிருக்கிறது இந்திய வரலாற்று கழகம் வந்துட்டு. அதில் வந்து இதுவரை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் சாசனத்தில் சமஸ்கிருத சொல்லே கிடையாது. அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சாசனத்தில் ஆனால் இன்றைக்கி லோக் தந்திர், ஜன்தந்திர் என்று இரண்டு சமஸ்கிருத சொல்லை வைத்து இன்றைக்கு அரசியல் சாசனத்தையே விளக்குகிற ஒரு மறு விளக்கம் கொடுக்குற ஒரு வேலையை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்கிறது. சமஸ்கிருத திணிப்பு, ஹிந்தி திணிப்பை முழு மூச்சாக இன்றைக்கு ஒன்றிய அரசு முன்னெடுப்பதற்கு எதிராக தமிழகம் தனது கூறிய வினையை, ஆக்கப்பூர்வமான எதிர்வினையை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். அதாவது வந்து அவர்கள் வந்து ஒவ்வொரு கதையாக சொல்கிறாங்க. இப்போ நீதிமன்றத்தில் 2026 கட்டி முடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. எப்பொழுது இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டாலும் கட்டி முடிக்கிற ஒரு தேதியைத்தான் சொல்கிறார்களே ஒழிய துவங்குகிற ஒரு தேதியை சொல்ல மறுக்கிறார்கள். இது அவர்களுடைய தமிழகத்தை வஞ்சிக்கிற ஒரு அரசியல். ஆனால் மதுரையில் எய்ம்ஸை வராமல் நாங்கள் வந்து ஓய மாட்டோம். நிச்சயம் வருவதற்கான அனைத்து வேலையும் செய்வோம். குளிர்கால கூட்டத் தொடரில் மதுரை எய்ம்ஸ் எப்பொழுது துவங்கும் என்பதற்கான கேள்வியை வலிமையாக நாடாளுமன்றத்தில் எழுப்புவோம்.